ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகா சமையல் இன்னைக்கு நம்ம கோகனட் ப்ரௌனி பண்ண போகிறோம் ஜென்ரலாக மைதாவை வச்சு தான் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து கோகனட் வச்சு பண்ண போகிறோம் அதுவும் என்ன கோகனட்னால் தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட் கோக்கனட் இருக்குல்ல அதை நம்ம ஜென்ரலாக தூக்கி போட்டுருவோம் அந்த கோக்கனட்டை வச்சு தான் பண்ண போகிறோம் தேங்காய் பால் எடுக்கும் போது ஏலக்காய் சேர்த்து அரைக்காதீங்க இல்லைன்னா அந்த ப்ரௌனியில் வந்து ஏலக்காய் வாசம் வந்துடும் நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலன்னா கண்டினியூஸாக வறுத்துக்கிட்டே இருங்க இல்லைனா லைட்டாக அடிப்பிடிக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணி வறுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாய்ஸ்சர் ஃபுல்லாக போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா பவுடர் மாதிரி ஆயிடணும் சுத்தமாக அதில் வந்து ஈரப்பசையே இருக்கக்கூடாது தேங்காய் பால் எடுத்துட்டு அன்றைக்கே வறுக்க டைம் இல்லைனா அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே வறுத்துடுங்க இல்லைனா ஸ்மெல் வந்துடும் இந்த மாதிரி வறுத்ததை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் பட்டரை வந்து கால் கப் எடுத்துக்கோங்க டைரெக்டாக ஹீட் பண்ணாதீங்க அடுப்பில் வச்சு கீழே சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்தோட ஹீட்டில் மேலே இந்த பாத்திரத்தில் வச்சு மெல்ட் பண்ணுறேன் பட்டர் கூடவே சாக்லேட் சிப் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணுங்க டைரெக்டாக மெல்ட் பண்ணிங்கன்னா சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பு வந்துடும் சுகர் ஒரு கப் அது கூடயே சேர்த்துக்கோங்க அடுத்தது கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் வந்து பவுடர் பண்ண தேவையில்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அது கூடவே முட்டை வந்து மூணு தேவைப்படும் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து கேக் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல டென் மினிட்ஸில் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு அதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கிக்கோங்க அடுத்தது இப்போ லாஸ்ட் எக்கை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர்லாம் எதுவும் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல நான் அன்னைக்கு ரெடி பண்ணி வச்ச தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இப்போ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறேன் இந்த தேங்காய் வந்து ஒரு கப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனாலே போதும் டென் மினிட்ஸ்குள்ளே ஃபுல்லாகவே இந்த பேட்டர் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் ப்ரௌனிக்கு கேக்கோட பேட்டர் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இதுவும் ஹோம்மேட் பட்டர் பேப்பர் தான் பைனாப்பிள் கோக்கனட் பண்ணுக்கு பண்ணோம்ல அந்த அதே தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரேல ஏர் பபுள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு கத்தியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்ல பேக் பண்ணுறீங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவனில்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் எனக்கு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து எதுவும் ஒட்டாமல் வரணும் சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் ஈஸியாக கம்ம்துறத்துக்கு வரும் எல்லா சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுங்க ஆனால் இங்கே யாரும் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க கட் பண்ணுறதுக்கு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கத்தியில் ஒட்டிட்டு வருது நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு கோக்னட்டோட ஃப்ளேவர் மைல்டாக இருக்குது நல்லா குற குறன்னு அந்த தேங்காவோட டேஸ்ட்டும் சாக்லேட்டோட டேஸ்ட்டும் கலந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்